கைஸ் அக்ஷன் சொன்ன மாதிரி நீ உளுந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் உளுந்து செடி, பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து மேலே ஹைட் வந்து ஒரு 2-2.5 அடி தான் அந்த செடி வளருது, அதிகபட்சமாக 3 அடி வளரும். இதுதான் உளுந்து செடி, பார்த்துங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த உளுந்து பூ இருக்குது, பார்த்துங்க. சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, மாங்காய் மாதிரி சின்னதாக இருக்குல்ல, அதுதான் அந்த உளுந்தோட பூ. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த உளுந்தோட காய், இதுதான் உளுந்தோட காய். இந்த கருப்பாக காய் இருக்காது, அதுதான் உளுந்து காய் முத்துனது. இந்த காய்க்குள்ளே தான் அந்த உளுந்து இருக்கும், அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரக்ஷன் கையில் வச்சுருக்கிறது தான் உளுந்து, பாருங்கள். இதுதான் அந்த காய்க்குள்ளே இருக்கும், இந்த கருப்பு கலராக இருக்கிறது தான் உளுந்து, பார்த்துங்க. இது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் தானிய வகையில் உளுந்துக்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த உளுந்து தெற்காசிய நாட்டில் தான் பூர்வீகம், இதுக்கு பூர்வீகம் கொண்டது. அங்கே தான் இந்த உளுந்து சாவடி ஃபஸ்ட்டு பண்ணாங்க, அதுக்கு பிறகு தான் எங்கே பார்த்தாலும் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த உளுந்து இட்லி தோசை வடை முறுக்கு என தமிழர்களின் சமையலில் முக்கிய பங்கு வகிக்குது. இது T9, Co5, Vamban 1, Vamban 2, TMB, ATP5, ஆடுதுறை 5 என 7 வகையாக இருக்குது. இந்த உளுந்து வந்து மொத்தம் 7 வகையாக இருக்குது. 7 வகை உளுந்தும் இங்கே சாவடி பண்ணுறாங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உளுந்தை பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் தான் சாவடி பண்ண செய்கிறாங்க. இது எப்படி பண்ணால் நிலத்தை நல்லா உழுது, அதுக்கு பிறகு தொழு உரம், அதாவது சாணி உரம் அடி உரம் போட்டு தான் இதை விதை விதைக்கிறாங்க. இது விதை விதைச்சதுலேருந்து ஒரு தண்ணி, பிறகு உயிர் தண்ணின்னு 3வது நாள் தண்ணி இறப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி அரைச்சா போதும். ஆனால் இந்த குலையில் வந்து தண்ணி அதிகம் தேங்காமல் பார்த்துக்கணும். அதிகமாக தேங்கினா உளுந்து செடி அழுகி போயிடும். தண்ணி தேங்காத அளவுக்கு 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி அரைச்சாலே போதும். தண்ணி அரைச்சது பிறகு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அந்த உளுந்து செடிக்கு பக்கத்தில் இருக்க களையெல்லாம் எடுக்கணும். அப்போ தான் அந்த உளுந்து செடி நல்லா வளரும். உளுந்தோட பயன்னு பார்த்திங்கன்னா, இது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு உளுந்தங்கஞ்சி, அப்படி இல்லைன்னா உளுத்தங்களி கொடுத்தா உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும். அடிக்கடி சாப்பிட்டோம்னா எலும்பு தசை நரம்பு எல்லாத்துக்கும் நல்லா ஊட்டமாக இருக்கும். சிறு வயசு குழந்தைங்களுக்கு இந்த உளுந்து சம்பந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக கொடுத்தா குழந்தைகள் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். அது இந்த பெண்களுக்கு உளுந்து கஞ்சி உளுந்து களி கொடுத்தா உடம்புக்கு தெம்பு அதிகமாக இருக்கும். இது அதுக்கு மேலே 40 வயதுக்கு மேற்பட்டவங்கள் அதிகாலமாக இந்த உளுந்து சேர்த்துக்கிட்டால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உளுந்த ஊற வச்சு அந்த தண்ணியை அடுத்த நாள் காலையில் குடித்து வந்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரும். உளுந்தில் இன்னொரு மருத்துவ குணம் என்னென்னு கேட்டால், 4 தேக்கரண்டி உளுந்து மற்றும் 2 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து அரைத்து பேஸ்ட்டு மாதிரி தலையில் தடவி தேய்ச்சி குளித்து வந்தால் இந்த பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக அந்த பொடுகு குறைஞ்சிரும். வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு இது எல்லாமே உளுந்தில் எல்லாமே காமிச்சிருக்கிறேன். இந்த உளுந்து கருப்பு உளுந்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. கருப்பு உளுந்தை வாங்கி சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. பாய்.